லீன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பேசலாம், அதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணலான்னு லாஸ்ட்டு ஒரு வாரமாக நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு வாரம் அஞ்சு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு, மூணு ரெண்டு, இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுற நாளும் வந்துருச்சு. இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், இவ்வளவு நாள் அந்த வேலையை செய்யாமல் நான் ப்ரோக்ராஸ்னேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். ப்ரோக்ராஸ்னேட் பண்ணிவிட்டு அப்படி என்னடா நம்ம பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பண்ணியிருக்கேன். எப்படா நம்ம ஏதாவது ஒன்று படிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு யோசித்தா மட்டும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அழகான செவ்ரு, ரொம்ப ஸ்டைலாக சுற்றுற ஒரு ஃபேன், ராஜ் டிவியில் எப்போயாவது போடுற ஒரு லத்திகா மூவி, இல்லை பிரின்ஸ் படத்தில் வர காமெடி, இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம ஏதாவது வேலையை செய்யணும்னு நினச்சா மட்டுமே கண்ணில் மாட்டுது அப்படின்னு தோணுச்சு. இந்த கேள்விக்கான பதிலை டிம் அர்பன் அப்படின்றவர் டெட் டாக்ல இன்சைட் தி மைண்ட் ஆஃப் மாஸ்டர் ப்ரோக்ராஸ்டினேட்டர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேசியிருந்தார். அந்த வீடியோவை எடுத்து பார்த்தேன், எனக்கு அந்த கேள்விக்கான பதிலும் கிடச்சிருச்சு, இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டிம் அர்பன் சொன்ன அந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே சேர்த்து அவர் சொல்லாமல் விட்ட நம்மளாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களையும் அடிஷ்னலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கலன்னா வேறு யாராவது பேசினதை அப்படியே உங்கள்கிட்ட பேசி வியூஸும் வாங்கிப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராஸ்டினேட்டராக நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பும் இப்படி தான் இருக்கும். பொதுவாக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்மள்கிட்ட 11 நாள் இருக்கும். ஸோ நாலுலேருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஒவ்வொரு நாளும் 10-10% முடித்து கடைசி நாள் 100% முடிச்சிடலாம். ஸோ எஃபர்ட் ரொம்ப கம்மியாக போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரொம்ப நார்மலாக இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த நாளைக்கு இன்றைக்கி வந்துடும், திரும்பவும் ஆனால் நம்ம நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமாக பைலப் ஆகிட்டே இருக்கும். கடைசி நாள் வந்துடும், அறக்க பறக்க உட்காந்து அந்த வேலையை முடித்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ பொதுவாக இதை பொறுமையாக பண்ணியிருந்தோம்னா எவ்வளவு நல்லா பண்ணியிருக்க முடியுமோ அதை விட ரொம்பவே மோசமாக ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் வேக வேகமாக அந்த வேலையை செஞ்சு சப்மிட் பண்ணுவோம். இப்படி தான் ஒரு நார்மலான ப்ரோக்ராஸ்டினேட்டர் அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு ப்ரோக்ராஸ்டினேட்டரோட மைண்டுக்கும் ஒரு நான் ப்ரோக்ராஸ்டினேட்டரோட மைண்டுக்கும் என்ன தான் டிஃப்ரெண்ட் அப்படின்றத டிம் அர்பன் ஸ்கேன் பண்ணி பார்த்தாராம். ஒரு நான் ப்ரோக்ராஸ்டினேட்டரோட மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்டேரிங் இருந்து தான் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தானா, அந்த மனுஷனோட பேர் தான் ரேஷ்னல் டிசிஷன் மேக்கர். இந்த டைமில் என்ன செய்யணுன்றத தெளிவாக யோசிக்கக்கூடிய மனுஷன், அதை கரெக்டாக யோசித்து அந்த ஸ்டேரிங்கை மூவ் பண்ணி அந்த மனுஷனை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருந்தானான். அதே நான் ப்ரோக்ராஸ்டினேட்டரோட மைண்ட்குள்ளே ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ரேஷ்னல் டிசிஷன் மேக்கருடைய தலையில் ஒரு குரங்கு உட்காந்துருந்துச்சான். அந்த குரங்கோட பேர் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி. இந்த ரேஷ்னல் டிசிஷன் மேக்கர் இப்போ இந்த வேலையை செய்கிறது தான் கரெக்டு, இதை நம்ம இப்போ செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறப்பெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி, எனக்கு இதை செய்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்குது, இதை செய்கிறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை செஞ்சால் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு அந்த சின்ன செயலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ இதனால தான் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யலான்னு ரொம்ப ஆர்வமாக நினைக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செவ்ரை, ஒரு ஃபேனை நம்ம கண்ணுக்கு அந்த குரங்கு காட்டிக்கிட்டே இருக்குது, நம்மளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சில மணி நேரத்துக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம், செய்ய வேண்டிய வேலையை மறந்தே போயிடுறோம். பட் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராஸ்டினேட்டர் உண்மையாக ரொம்ப நேரத்துக்கெலாம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது இல்லை. 10 நாள் வேலைனா 9 நாள் தான் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறாரு, கடைசி ஒரு நாள் அந்த வேலையை செஞ்சிடுறாரு. அப்போ அந்த ஒரு நாள் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி என்ன பண்ணுது அப்படின்னு திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ மூணாவதாக ஒரு ஆள் அந்த மூளைக்குள்ளே இருக்காராம். அந்த ஆளோட பேர் பேனிக் மான்ஸ்டர். ஒரு பெரிய பூதம் அந்த குரங்கை பயமுறுத்திக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான். அந்த பூதம் எப்போ வருதுன்னா, ஒரு டெட்லைன் வரப்போ, இந்த வேலையை நம்ம நாளைக்கு முடிச்சாகணும், கமிட் பண்ணிட்டோம், முடிக்கலன்னா அசிங்கப்பட்டுருவோம், இல்லை நம்மளோட வேலை போய்டுன்னு ஒரு பயம் நமக்குள்ளே வரப்போ இந்த பேனிக் மான்ஸ்டர் நம்ம மூளைக்குள்ளே போய் உட்காந்துக்குது. அந்த பேனிக் மான்ஸ்டரை பார்த்து இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி அப்படின்றது பயந்து ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறிடுதான். அதனால அப்போ அந்த மூளையில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரேஷ்னல் டிசிஷன் மேக்கர் மட்டும்தான் இருக்கார். இப்போ வண்டியை அவர் ஓட்ட ஆரம்பிச்சிடுறார். இந்த ரேஷ்னல் டிசிஷன் மேக்கர் அப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ஏன்னா கடைசி ஒரு நாளோ இல்லை ரொம்பவே கம்மியான நேரம், அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பத்தாத ஒரு நேரத்தை தான் அந்த குரங்கு அவர் கையில் கொடுத்துட்டு போது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாரு. அதுக்கப்புறம் இதை நம்ம செய்யவே கூடாது, ப்ரோக்ராஸ்டினேட்டே பண்ணக்கூடாதுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் திரும்பவும் அந்த குரங்கு இந்த பேனிக் மான்ஸ்டர் போனோன்னே வந்து தலையில் ஏறிடுதான். டிம் அர்பன் இந்த விஷயத்தை சொல்கிறப்ப எனக்கு அது பெருசாக ஒரு கவலையவே கொடுக்கல, நல்ல விஷயம் தானே, எப்படி பார்த்தாலும் வேலையை முடிச்சுடுறோம்,
ஒம்பது நாள் சந்தோஷமாக இருந்து ஒரு நாள் தான் கஷ்டப்படுறோம், இதில் என்ன இருக்குது, நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டால், ஆனால் அப்படி நம்ம பண்ணுற ஒர்க் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிறப்பாக இல்லைன்னா என்ன, ஆவரேஜாக இருந்தாலே எனக்கு போகிறோம். ஸோ ஒம்பது நாள் சந்தோஷமாக இருக்கோமா இல்லையா, வாழ்க்கையை வாழ்ந்தோமா இல்லையா அப்படின்றது தான் எனக்கு முக்கியம். ஸோ பத்து நாளில் ஒம்பது நாள் நான் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறேன், கடைசி ஒரு நாள் என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன், வேலையும் முடிஞ்சிருச்சு, ஆவரேஜாக இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டிம் அர்பன் இன்னொரு விஷயத்த சொன்னார், ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த பேனிக் மான்ஸ்டர் எப்போ வருதோ அப்போ தான் இந்த குரங்கு அங்கேருந்து ஓடி போகுது, நம்மளும் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான வேலைகளுக்கெல்லாம் இந்த பேனிக் மான்ஸ்டர் வரதே கிடையாதான். ஏன்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான தேவையான வேலை எதையுமே யாருமே நம்மள்கிட்ட சொல்லி நம்ம செய்கிறது கிடையாது, அதுக்கு டெட்லைனே கிடையாது, நம்மளாக தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு லாஸ்ட் ஒரு நூறு நாளாக நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், அதை நாளைக்கு பண்ணுன்றது மட்டும்தான் என்னோடய டார்கெட்டாகவே இருக்குது. அந்த நாளைக்குன்றது நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் அந்த டெட்லைன் அது எனக்கு வரதே கிடையாது. அதனால் இந்த பேனிக் மான்ஸ்டரும் மூளைக்குள்ளே வரது கிடையாது, இந்த குரங்கும் ஓடி போகிறது கிடையாது. இது ஒரு எக்ஸசைஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒரு புத்தகம் படிக்கணும்னு நீங்கள் நினச்சாலோ இல்லை உங்களுடைய ஸ்கூலில் கொடுக்காத ஒரு ஹோம்ஒர்க்கை நீங்களாக படித்து புரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ யாருமே சொல்லாத ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேனிக் மான்ஸ்டரும் வரப்போகிறது கிடையாது, அந்த குரங்கும் ஓட போகிறது கிடையாது, நீங்களும் கடைசி வரைக்கும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி யாருமே சொல்லாமல் நம்ம செய்கிற நமக்காக நம்ம செஞ்சுக்கிற வேலை தான் நம்மளை வளர்க்க போகுது. ஆனால் அந்த வேலையை தான் நம்ம லிமிட்டே இல்லாமல் கடைசி வரைக்கும் லைஃபோட எண்டு வரைக்குமே ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு இமேஜ் அவர் காட்டின அதே இமேஜை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இதில் நிறைய சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாக்ஸும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ போகிற ஒவ்வொரு வாரத்தை குறிக்குது. இதில் நிறைய பாக்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பாக்ஸஸ் தான் இருக்குது. இதில் ஒரு உண்மை என்னென்னா, இதில் பாதி பாக்ஸை ஆல்ரெடி நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற பாக்ஸ் அப்படின்றது, நம்மளை வாழப்போகிற வாரங்கள் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். ஸோ இவ்வளோ கம்மியான வாரத்தில் அந்த வேலையை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த ரொம்ப நல்ல வேலையை செய்யாமல் விட்டோம்னா எப்போ செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு டிம் அர்பன் கேட்டிருந்தார். ஸோ இதோட இந்த வீடியோவை அவர் முடிச்சிருந்தார். பட் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப எனக்குள்ள தோணுன ஒரு எண்ணம் என்னென்னா, ரொம்ப கம்மியான வாரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த கம்மியான வாரத்தை நான் ரொம்ப ரசித்து ஜாலியாக எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு போகிறேன், எதுக்கு கஷ்டப்படுற வேலையை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறத, புக்ஸ் படிக்கிறத, எனக்கு பிடிக்காத ரொம்ப ட்ரையாக இருக்கிற அந்த வேலையை நான் ஏன் செய்யணும், ரொம்ப கம்மியான வாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே நான் ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பிக்கணும், அப்போ தானே என்னோடய இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கிக்கு நான் தீனி போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எனக்கு இப்படி தோணுன எண்ணத்துக்கான பதிலை நான் சொல்ல போகிறேன். பொதுவாக எல்லாருக்குமே இப்படி தான் தோணியிருக்கோம், ஒரு ரொம்ப கம்மியாக தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அந்த கம்மியான நாளில் சந்தோஷமாக வாழ்ந்துடணும், நிறைய படம் பார்க்கணும், நமக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாடணும், நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையாக இப்படிலாம் பண்ணுறது நல்லதா, இப்படிலாம் பண்ணுறது தான் உண்மையான வாழ்க்கையா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 44 வாரம் இதோட முடிஞ்சு போச்சு. இந்த 44 வாரம் எவ்வளவு வேகமாக போனது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 2-3 நாள் ஆன மாதிரி இருக்குது நியூ இயர் வந்து, ஆனால் அதுக்குள்ளேயே இந்த 44 வாரம் ஓடி போச்சு. இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2020 அந்த லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட டைம் அப்படின்றது எவ்வளவு வேகமாக ஓடுது. ஏதோ இப்போ தான் நம்ம லாக்டவுனில் போன மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிய போகுது. எல்லாருக்குமே இவ்வளவு ஃபாஸ்ட்டாக தான் இந்த டைம் ஓடி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இந்த லாக்டவுனில் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ, யாரோட வேலைலாம் போய் ஒவ்வொரு நாளும் வேலை தேடினாங்களோ, ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, ஒவ்வொரு நாளும் சாப்பாடை தேடி பிடிச்சி தான் அவங்க வாங்கி சாப்பிடணுன்ற நிலைமை வந்துச்சோ, அவங்களுக்குலாம் இந்த 3 வருஷன்றது கிட்டத்தட்ட 30 வருஷம் மாதிரி இருக்கும். யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டில் போய் உட்காந்தாங்களோ, யாரெல்லாம் வீட்டில் ஜாலியாக நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இல்லை ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரீயாக லெத்தார்ஜிக்காக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த 3 வருஷன்றது குயிக்காக போனது. ஸோ இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், எப்போ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி நம்மளை ட்ரைவ் பண்ணுதோ அப்போ நம்மளோட லைஃப் அப்படின்றது ரொம்ப வேகமாக போன மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப வேகமாக அது போயிருக்காது. 3 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேலை எதுவுமே இருக்காது, எந்த வேலையுமே பண்ணல, எந்த ஒரு ஞாபகத்தையுமே நம்ம சேமிக்கலை அப்படின்னா அந்த 3 வருஷன்றது ரொம்ப மெர்ஜாகி ரொம்ப கம்மியான டைமாக நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரே வேலையை திரும்ப 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 பண்ணுறோம், மீதி நேரத்தில் எதுவும் புதுசாக பண்ணாமல் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறோம், ஞாபகத்தில் இல்லாத ஒரே விஷயத்தை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம்,
யூடியூப்பில் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து யோசித்து பார்க்குறப்ப புதுசாக எந்த விஷயமும் நமக்கு மெமரியாக ஃபார்ம் ஆகிருக்காது. அப்போ அந்த 3 வருஷன்றது ஏதோ 2-3 நாளுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நம்ம மெமரி நமக்கு காட்டும். ஸோ வாழ்க்கை அப்படின்றத நம்ம வாழ்ந்த மாதிரியே காட்டாது. ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணோன்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி குறையும், நம்மளோட க்ரோத் குறையும், நிறைய காசு சம்பாதிக்க முடியாது, ரொம்ப சோம்பேறி ஆகிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போ நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஈஸியான சந்தோஷத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்போ நம்ம வாழ்க்கையவே வாழல அப்படின்னு அர்த்தம். லைஃபோட எண்டில் போய் திரும்பி பார்த்தோன்னா நம்ம ஒன்றுமே பண்ணலையோ அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அப்படி தோணக்கூடாதுன்னா ஒவ்வொரு நாளும் புதுசான விஷயங்களை பண்ணோம், கஷ்டமான விஷயங்களை பண்ணோம், அதை விட சிறப்பாக போர் அடிக்கிற விஷயத்த பண்ணோம். எப்போ போர் அடிக்கிற விஷயத்த பண்ணுறீங்களோ அப்போ அந்த டைம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக தெரியும். அந்த டைமில் நீங்கள் பண்ண விஷயத்தை அதுக்கப்புறம் ரசிக்கவும் செய்வீங்க. ரீசெண்டாக ஒரு கோட் படித்தேன், ரொம்ப ரொம்ப லைஃப் சேஞ்சிங் கோட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்னன்றதை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறப்ப பட்ட கஷ்டம் அப்படின்றது அந்த நிமிஷத்தோடு போயிடுது. அந்த வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது நம்ம லைஃப் ஃபுல்லாக வருது. ஆனால் ஏதோ ஒரு வேலையை இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறப்ப நமக்கு கிடைச்ச அந்த சின்ன சந்தோஷம் அப்படின்றது அந்த வேலையோடு போயிடுது. அந்த சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம தியாகம் பண்ண பெரிய கஷ்டன்றது லைஃப் ஃபுல்லாக நமக்கு வருது. ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஒரு அலாரமை செட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வருது, அப்போ நான் இதை உடனடியாக செய்யக்கூடாது, இப்போ நான் எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமோ அந்த வேலையை செய்யணுன்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப கம்மியானது அப்படின்றத யோசித்து பார்த்தாலே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக நம்ம செய்யக்கூடிய செயலை செய்யாமல் தவிர்க்கிறதுக்கு அது உதவும். எப்போல்லாம் ஒரு ஈஸியான ஜாலியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ ஒரு கஷ்டமான வேலையை விட்டுட்டு, அப்போல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது என்னென்னா, என் லைஃப்ன்றது ரொம்ப ஷார்ட், அதை நான் வாழணும், அதை வாழணும்னா இந்த கஷ்டமான வேலையை தான் நான் செய்யணும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்குவேன். அப்படி யோசிச்சிங்கனாலே அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தூக்கி போட்டுட்டு கஷ்டமான வேலையை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எப்போ அப்படி யோசிக்கிறீங்களோ அப்போ உங்கள் மூளைக்கு நீங்கள் ஒரு டெட்லைனை கொடுக்குறீங்க. டெட்லைனை எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ ஒரு பேனிக் மான்ஸ்டர்ன்றது உங்கள் மூளைக்குள்ளே வரும், அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. இங்கே அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ரீசெண்டாக நான் ஒரு புது சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர்க்காக சில விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக நான் ஒரு இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணேன்னா டக்குன்னு எனக்கு கில்ட் ஆகும். ஐயோ, இதை நம்ம படிக்கலையே, இந்த சாஃப்ட்வேரை கற்றுக்கலையே, கரியரோட டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமே அப்படின்னு தோணும். அந்த கில்ட்டை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த சாஃப்ட்வேர் எடுத்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பிடிச்ச புக்ஸை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், ஒரு கஷ்டமான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறப்ப நமக்கு கில்ட் வரும். ஆனால் அந்த கில்ட்டை போக்குறதுக்கு நம்ம அந்த கஷ்டமான வேலையை செய்யணுமே தவிர இன்னொரு ஈஸியான ப்ரொடக்டிவான வேலையை செய்யக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராஸ்டினேஷன். நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேஷனை தாண்டி வரணும்னு நினச்சிங்கன்னா இதையும் நீங்கள் செய்வீங்க. உங்களுக்கு பிடிக்காத கஷ்டமான வேலையை, பிடிக்காத ஒரு ப்ரொடக்டிவான வேலையை நீங்கள் செய்யாமல் பிடிச்ச சின்ன ப்ரொடக்டிவான வேலையை செஞ்சாலும் அது ப்ரோக்ராஸ்டினேஷன் தான். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இந்த நிமிஷத்தில் எதை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அதை நம்ம செய்யணும். இன்றைக்கி நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நேற்று நினச்சோமோ அதை இன்றைக்கி நம்ம கட்டாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இதை செய்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானை உருவாக்குங்க. முதல் நாள் நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ இன்றைக்கி என்னென்ன வேலைலாம் நம்ம செய்யணும்னு ப்ரியாரிட்டி வைஸ் எழுதி அதை ப்ரியாரிட்டி வைஸ் செய்யுங்க. அந்த வேலையில் முக்கியமாக நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய இன்னொரு வேலை என்னென்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கும் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன வேலை செய்வோம் அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காகவும் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஈஸியாக ஒரு அன்டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கான நேரத்தையும் நீங்கள் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு பழகிக்கோங்க. ஃபுல்லாக டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அது இருக்க முடியாது. ஸோ அன்டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கான நேரத்தையும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ டிம் அர்பனோட அந்த டெட்டாக் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோக்ராஸ்டினேஷன் பற்றி இன்னும் டீப்பாக நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன், அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.